இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா பாடுவோம் இதுவரை நிற்பே இனிமேல் வாழ்க்கை நடத்துவதும் அவர்தான் எல்லாமே உங்க கிருபதா பெருமை பாராட்டி

மான துணையானரே நன்றி வாரும் நன்றியாண்டவரே

ஆமென் ஹalleluya hallelujah இரே 예수வில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஒரு சில புதிய முகங்களையும் பார்க்கறேன் ஒரு சில முகங்கள் ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த முகங்களையும் பார்க்கறேன் பரவாயில்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்காவது உங்களுக்கு லீவு கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரே நாக்கே ஆசீர்வாதத்தோட அனுபவார் என் தேவனை தேடி இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வருகின்ற கிறிஸ்துமஸ் விழா உனக்கு ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த மாதம் புது வருடம் ஒரு புது பிறப்பு ஒரு புது வாழ்க்கை ஒரு புது அனுபவம் பழைய துன்பங்கள் எல்லாம் போதும்பா நம் பட்ட கஷ்டம் வேதனை போதுமாண்டவரே என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என் சொந்த வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என் உடல்ல இருந்த வியாதிகள் என் மனசில் இருந்த வியாதிகள் மறையணுமாப்பா அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நீங்க அவரை தேடி வந்திருக்கின்றீர்கள் என்றால் என் தேவன் தாமே உங்களை சுகப்படுத்த இருக்கிறார் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இருக்கிறார் ஆளிலுயா இந்த நாள் இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் இயேசு உங்க இதய கதவை தட்டுகின்ற மாதம் பரலோகத்திலிருந்து ஒரு தெய்வம் பூலோகத்துல வந்து நமக்காக மனுஷனா பிறந்த ஒரு மாதம் எப்படி தானே அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உலகத்தில் பிறந்துட்டார் உள்ளத்தில் பிறந்தாரா ஆ என்னைக்கு ஏசு உங்க இதயத்தில் பிறக்கிறாரோ அன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மறையும் உன் குடும்பத்தில் இருந்த துன்பம் மறையும் உன் குடும்பத்தில் இருந்த வியாதிகள் மறையும் எப்ப ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு அற்புதம் செய்ய இருக்கிறார் அவர் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் உன் இதய கதவை திறந்து வைக்கணும் அலையா ஒரு பங்கசாமியார் ஒரு வீட்டுக்கு விசிட்டுக்கு போனார் கிறிஸ்துமஸ் டைம்ல வீட்டு விசிட்டுக்கு போற அந்த பங்குசாமியாரு வீட்டுக்கு போயிட்டு காலிங் பல் அடிச்சிட்டு அம்மா நான் வந்திருக்கேன் பங்கசாமியார் வந்திருக்கேன் உடனே அந்த அம்மா கை பங்குசாமியாரா பங்குசாமியார சொல்லிட்டு கை காலே புரியல அப்படியே அங்கங்க ஓடுறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க டீ போடுறீங்களா காப்பி கொடுக்கும் முதல்ல கதவை திறம்மா கதவை திறக்காம வாங்க பாதர் உட்காருங்க பாதர் டீ குடிக்கலாம் காப்பி குடிக்கலாம் நான் எங்கே குடிக்கிறது முதல்ல என்ன செய்யணும் கதவை திறக்கணும் காலையில் வந்து நானும் பார்த்துன்னு தான் ஆண்டவரே அழலுயா அழலுயா வாயால் சொன்னால் பத்தாது என்ன செய்யணும் உன் இதய கதவை திறந்து வை உன் வாழ்க்கையேன் ஆண்டவருக்கு திறந்து வை அப்பதான் அவர் உள்ள வருவார் என்னைக்கு ஆண்டவர் இயேசுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறையோ

கோயில்களை லட்ச கணக்கில் செலவு பண்றாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி என்ன செய்யறாங்க குடில் கட்டுகிறார்கள் அந்த குடிலை என் ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசையா நிறைய பேர் பங்கு பேரவை உறுப்பினர்களா இருப்பீங்க கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக திட்டம் போடுவாங்க பிளானிங் பண்ணுவாங்க நவம்பர்லேயே போட்டுருவாங்க எதுக்கு குடில் கட்டுறதுக்கு ரெண்டு மூணு லட்சம் ஒதுக்கு ஆ கோயில் டெக்கரேஷன் அது ஒரு மூணு லட்சம் ஒதுக்கு அப்புறம் வான வேடிக்கை அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஒதுக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்கியாச்சு எதை ஒதுக்கல ஜபத்துக்குன்னு ஒரு நாள் கூட அரேஞ்ச் பண்ணலை எந்த பங்குலையாவது கிறிஸ்மஸ் டைம்ல ஜெபிக்க ஜபம் வைக்கணும் எங்கள் பங்குல ஆண்டவர் ஏசு இந்த கோயில இல்லப்பா எங்க குடும்பங்களில் பிறக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பங்குகளை உங்க நீங்க கேட்குறீங்க பங்கு சாமியிட்ட தியானம் வையுங்க எங்க பங்குல தியானம் வையுங்க ஆண்டவர் ஏசு உள்ளத்துல பிறக்க வேண்டும் எங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும் கோயிலை கழுவி சுத்தம் போட்டு எல்லாம் பெருக்கிட்டு டெக்கரேஷன் அடிச்சு வெள்ளை அடிச்சுட்டு அது பத்தாதே உன் வாழ்க்கையை கழுவ வேண்டும் உன் பாபா வாழ்க்கையை கழுவ வேண்டும் விட்டு புது மாறணும் ஒரு புது மனித நான் மாற வேண்டும் சுவாமின்னு சொல்லிட்டு உன்னையே கழுவுகின்ற மாதம் இந்த டிசம்பர் மாதம் அலையா திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் திருவழிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் இதோ நான் கதவன் தட்டிக்கொண்டிருக்கின்றேன் அவர்களோடு உணவருந்துவேன் என்ன சொல்றாரு உங்க இதய கதவு முன்பாக நின்று நான் என்ன செய்யறேன் தட்ட என் அருமையான மகனே மகளே உன் இதயத்தை எனக்காக திறந்து வைப்பாயா நீ திறந்தா என்றால் என் ஆண்டவர் உள்ளே வருவார் ஏசு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா போதுங்க உங்க வாழ்க்கையில இயேசு மட்டும் வந்துட்டா போதும் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா வேற ஏதாவது வேணுமா ஐயா நீ சிந்துகின்ற கண்ணீரை அறிந்தவர் என் ஆண்டவர் அவர் உன் கண்ணீரை துடைக்க காத்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமாப்பா எதே கதவை திறந்து வைக்கிறம்பா உள்ள வாங்க வாங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன் என் என்னால் உமக்காக வாழ்வேன் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுங்க என் ஆண்டவர் தாமே இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் வாசற்படியில் நீர்கின்றார் உன் கதவை தட்டுகிறார் வாசற்படியில் நீர்கின்றார் உன் கதவை ോ ഇടമുണ്ടോ ഉന്നുള്ള ഇടമുണ്ടോ 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 ഉന്നുള്ള ഇടമുണ്ടോ ചേർന്ന് പടോ ഇടമുണ്ട് இடமுண்டு என்னுள்ளத்தில் என்னுள்ளத்தில் இடமுண்டு மீண்டுமாக இடமுண்டு இடமுண்டு என்னுள்ளத்தில் இடமுண்டு மீண்டுமா கண்களை மூடியவர்களாக இதயத்து மேல ஒரு கையை வைங்கப்பா இதயத்தை இன்னைக்கு திறக்கிறப்பா இதே கதவை திறந்து வைக்கிறேன் சுவாமி എന്നുള്ള ഇടമുണ്ട് 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 ആം സ്വാമി

பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் அவர் தம் தலைப்பேரான மகனை பெற்றெடுத்து துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் ஏனென்றால் அவர்களுக்கு விடுதியிலே என்ன இல்லையா இடமில்லை யாருக்கு இடம் இல்லை சீசர் பேரரசு முழுசும் கணக்கெடுக்கும்படியாக கட்டளை இடுகிறார் எல்லாரும் நம்முடைய சொந்த ஊருக்கு போகணும் அப்படி என்று சொல்லுகிறார் அப்ப யோசைப்பு மரியாலை அழைத்து கொண்டு நாசிரேத்தூர் கலீ கலிலேயாவில் இருக்கின்ற நாசிரேத்தூர் இருந்து கிளம்பி யூதேயாவில் உள்ள பெத்லேகமுக்கு போகிறார் அவங்களுடைய சொந்த ஊர் அது அந்த குலத்தில் யோசிப்பு பிறந்ததால் அந்த இடத்துக்கு மரியாலை கூட்டி கொண்டு போகிறாங்க அப்ப பெத்லேகமே அவங்க நெருங்கிய பொழுது என்ன நடந்தது மரியாளுக்கு பேருகாலம் வந்து விட்டது அப்ப போய் வீடு வீடா கதவை தட்டுறாங்க நிறை கர்ப்பிணியா இருக்க என்னுடைய என்னுடைய மனைவி பிரசவ வழியால் துடிக்கிறான் கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு கதவையும் நிச்சயமும் அவர் தட்டியிருப்பார் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கதவுகளிலிருந்து உதவி கேட்டிருப்பார் விடுதியில் வாடகைக்கு போய் கேட்டிருக்கார் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இடம் கிடைச்சதா கடைசியில எந்த இடம் கிடைச்சிது மாட்டு தொழுவம் ஒரு சொன்னாங்க மாட்டு தொழுவாங்க காலியாக இருக்குது வேணும்னா அங்கே போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறார்கள் அந்த இடத்துல தள்ளப்பட்ட ஒரு இடத்துல தள்ளப்பட்டவராக மானிட மகன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே பிறந்தார் அலிலுயா ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு இடம் கிடைச்சதுங்களா அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரும் மாளிகையில அவர் பிறந்திருக்கலாம் எவ்வளவு பெரிய மாளிகை வாடகை வசதிகளோடு அவர் பிறந்திருக்கலாம் கடைசியில ஆண்டவர் பிறப்பதற்கு மனிதர்கள் கொடுத்த இடம் எது மாட்டுக்கோட்டாய் மாட்டுக்கோட்டாயில் சென்ட் அடிச்சா சென்ட் வாசனையோடையா இருக்கும் நாத்த எடுத்து கிடக்கும் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் ஆலே அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இடம் கிடையாது அவர் இறக்கும் பொழுதும் அவருக்கு ஒரு இடம் கிடையாது தனியாக விடப்பட்டவராக தள்ளப்பட்டவராக ஒரு இடத்திலே பிறக்கிறார் அதே போன்ற அனாதியாக கல்வாரி மலையிலே அத்தனை இடங்களும் ஓடி போறாங்க கூட இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு பேரு தனியாக மறிக்கிறார் இன்று அதே ஆண்டவர் இயேசு உங்களையும் தேடி வருகிறார் உங்க இதய கதைவன் தட்டுகிறார் அம்மா இடம் கொடுப்பீங்களா ஐயா இடம் கொடுப்பீங்களா காலையில இருந்து ஒன்பது மணி சகோதரர்கள் எல்லாம் கத்துறாங்க இன்னைக்கு நீங்க ஜபியுங்க இன்னைக்கு நீங்க துதியுங்க சத்தமா ஜபியுங்க இதய கதையை திறங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மைக்கு போட்டு நாங்க கத்துறோம் எதுக்காக உங்க இதய கதவை ஆண்டவருக்கென்று நீங்கள் திறப்பீர்களா என்று சொல்லி அழலுயா இன்று ஆண்டவர் ஏசு உங்க இதய கதவை தற்றாருனாக்க தயவு செய்து அவரை மாட்டு மாட்டுக்கோட்டாய்க்கு அனுப்பிடாதீங்க ஏன் இதயத்துல இடம் இல்லை அங்க பக்கத்து வீட்டில் போய் பாருங்க அந்த அம்மா போய் பாருங்க அந்த ஐயா போய் பாருங்க வேற வீட்டில் போய் பிறங்க இந்த கிறிஸ்துமஸ் எங்க வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு உங்க இதய கதவை மூடிடாதீங்கம்மா இன்றைக்காவது இந்த நாளிலையாவது இனிமேலாவது உன் குடும்பத்திலே ஆண்டவர் இயேசுக்கு இடத்தை கொடு அவர் வந்தால் என்றால் எல்லாம் புதிதாக அவர் மாற்றுவார் அலலுயா அலலுயா இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொன்னாக்க அந்த வார்த்தை நம்மளுக்கு கேக்கிறதுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பஸ்ல ஏறுறீங்க வர்றதுக்கு பஸ்ல ஏறுறீங்க இல்ல ஆட்டோ எத்தனை ஆயுத ஆட்டோ கேட்டிருப்பீங்க கை காட்டி ஆட்டோன்னு எடுத்திருப்பீங்க அமைஞ்சவா இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நீ இடம் தேடி போகிறப்ப உங்களுக்கு இல்லை என்று வர ஒருத்தர் சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பஸ்ஸில் போகும் பொழுதோ இல்லை ட்ரெயினில் போகும் பொழுதோ உள்ள கல்லூரியில் ஒரு கல்லூரியில் இடம் சேர்க்கறதுக்காக போகிறீங்க பிள்ளையை சேர்ப்பதற்காக அப்போ கல்லூரியில் சொல்கிறாங்க எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சி உங்கள் பிள்ளைக்கு இடம் இல்லை அப்படின்னு கே இல்லை ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ அட்மிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்களா ஆம்புலன்ஸில் எத்தனை பேர் நின்றுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை பெட்டு வசதி இல்லை காரிடோரில் படுத்து கிடந்த பேர் எத்தனை பேர் இருக்காங்க அப்ப இடமில்லை இல்லை அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொல்லும் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம உள்ளத்துல எப்படி வரும் பயங்கர கோபம் வரும் அப்படி தானே ரயில்வே டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நின்று இருக்கிறீங்க பத்து பேர் நிக்கிறாங்க இடையில ஒரு ஆள் வந்து உள்ள புகர்றாரு உங்களுக்கு என்ன என்ன சொல்லுவீங்க நீங்க வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க உள்ளத்துல வர கோபம் இருக்குது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆய் இன்னொரு கிடைக்குது அப்படின்னாக்க நம்ம மனசுல ஏகப்பட்ட எரிச்சல் கோபம் அது மட்டும் கிடையாது திட்டோ திட்டுன்னு திட்டுறது எல்லா வித கட்ட வார்த்தையும் லைனா வரும் வித கட்ட வார்த்தையும் வரும் அவனை பத்தி யார் உங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ ஆனால் பாருங்கள் மரியாலும் அப்புறம் எல்லா வீட்டிலையும் இடம் இல்லை என்று சொல்லுகிறாங்க அப்ப இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லா வீட்டையும் திட்டிட்டு போனாங்கன்னு பைப்பில் சொல்லுதா யோசைப்பும் மரியாலும் ஏ என் வயிற்றுல இருக்கிறது யார் தெரியுமா என் இருக்கிறது யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் உள்ள இருக்கிறாரையா

ஒன்று கூட இல்லை பிரியமானவர்களே அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே உங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையால் இருக்கிறார வச்சிங்க அந்த வேலையாளுக்கு நீங்க தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க இல்லை அவருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்கீங்க அந்த வழியா ஒரு நாள் நீங்க போக வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது வெயில் ரொம்ப கலப்பா இருக்க சரி நம்ம வீடு நம்ம வாங்கி கொடுத்த வீடு தானே நம்ம தானே வீடு பார்த்து இவருக்கு கொடுத்தோம் அவர் வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படி சொல்லி நீங்க போகும்பொழுது உங்களுடைய வேலையால் அவர் சொல்றாரு எங்களுக்கு நிறைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ இன்னைக்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு உங்களுக்கு பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் ஆசீர்வதிச்சு போவீங்களா நல்லா இருக்கா அப்பான்னு சொல்லுவீங்களா உள்ளத்தில் அவ்வளவு பெரிய கோபம் வரும் பெரிய மாணவர்களே ஆனால் இந்த அன்னை மரியாளும் சூசி அப்புறம் யாரையும் சபிக்கவில்லை யாரையும் யார் மீதும் கோபப்படவில்லை சாந்தத்தோடு அத்தனையும் தாங்குகின்றார்கள் அழலுயா இதயத்தில் ஆண்டவர் இயேசு பிறக்கணும்னு சொன்னீங்க இதே கதவை திறந்து வைக்க போறேன்னு சொன்னீங்க எப்படிப்பட்ட மனநிலை உங்கள் இதயத்திலே இருக்கின்றது உங்கள் இதயத்தில் சாந்தம் இருக்கின்றதா அமைதி இருக்கின்றதா அன்பு இருக்கின்றதா அனுசரித்து போற ஒரு நல்ல தன்மை உங்கள் இதயத்தில் இருக்கின்றதா இல்லை எருப்பு கோபம் எரிச்சல் அவதூறு இப்படி பாவ பழக்கங்கள் நிரம்பி கிடக்கின்றனவா இதே கதவை திறந்து வச்சா பத்தாதுங்கய்யா அந்த இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கணும் சாந்தம் உள்ள ஒரு இதயமாக இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு உங்க இதயத்துல இன்னைக்கு வந்து பிறப்பார் ஆலெலுயா ஆலெலுயா இந்த வருடம் நீங்க கொண்டாட இருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் விழா உனக்கு ஒரு மீனிங் விழாவாக இருக்கணும்னாக்க உன் பாவத்தை அறிக்கை செய் உன் எரிச்சல் கோபம் வெறுப்பு இதை எல்லாவற்றையும் எடுத்து போடு கொஞ்சம் தாழ்ச்சியோட இரு இடம் இல்லைன்னு சொன்ன உடனே யோசேப்பு மரியாதை கூட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போறார் விடுதிக்கு போறார் ஒவ்வொரு இடத்திலையும் ஏமாற்றம் ஒரு எத்தனை வீட்டிலே ஏமாற்றம் அத்தனை தன்னை தாழ்த்தி சாந்தத்தோட போறார் இதுதான் ஆண்டவர் வசிக்கின்ற கோவில் இதுதான் ஆண்டவர் இருக்கின்ற இதயம் எப்படிப்பட்ட இதயம் சாந்தம் உள்ள இதயம் அன்பான இதயம் பொறுமையோடு அனைத்தையும் தாங்குகின்ற இதயம் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே கிறிஸ்மஸ் விழாவுக்காக தயாரிக்கிறீங்க ஒரு நாள் தியானத்துக்கும் வந்துட்டீங்க உங்கள் இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்குது இதில் கொஞ்சம் உத்து பாருங்க இதயத்தில் என்ன நிரப்பி வச்சுருக்கிறா வெறுப்போட கோபத்தோட எரிச்சலோட இங்கே வந்திருக்கிறீங்களா ஆ வாழ்க்கையில் நடந்த பலவித துன்பங்களால் கசப்போடு இங்கே கடந்து வந்திருக்கீங்களா இதை கொடுத்தா தான் அடுத்தட நான் தியானத்துக்கு வருவேன் இந்த தியானத்தில் மட்டும் ஆண்டவர் எனக்கு இதை செய்யலன்னு வச்சுங்க அடுத்த கோயிலுக்கு போக மாட்டேன் இதோட சரி கோவிலுக்கு கோலம் மூடி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சின்னு வந்திருக்கீங்களா இல்லை ஆண்டவர் இது ஆழ்ந்த நம்பிக்கையோடு இங்கு கடந்து வந்திருக்கீங்களா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க அப்பா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா என் குடும்பத்தில் ஒன்று ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் எங்கள் கொடுத்துருக்கீங்க அது நீங்கள் சரி செய்வீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே அது நடக்கலனாலும் பரவாயில்ல அப்பா நீர் எனக்கு வேண்டும் ஐயா நீர் என் உள்ளத்தில் வேண்டும் ஐயா என்று சொல்லி உங்களை தாழ்த்தி நீங்கள் எப்போ ஒப்பு கொடுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அலலுயா தாமஸ் அக்யூனாஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அகுஸ்தினார் தாமஸ் அகுஸ்தினார் அவர் ஒரு எழுதிய ஒரு ரொம்ப ஃபேமஸான புக் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப தாமஸ் அக்வினஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப அறிவாளி பயங்கர அறிவாளி அப்போ அவர் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எல்லா ஹை லெவல் பீப்புளையும் இன்வைட் பண்ணுறார் எல்லா ஹை லெவல் பீப்புள் எல்லாம் கற்றறிந்தவர்கள் அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் வராங்க இவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க ஆனால் அவங்க தாமஸ் அக்வினாசும் பார்த்தது கிடையாது வர ஒவ்வொருத்தருக்கும் தாமஸ் அக்வினாஸ் வெளியிலே நின்னுங்கன்னு அவங்க சூட் கேஸ் எல்லாம் எட்டுன்னு வந்து அவங்க ரூமுக்கு போய் கொடுக்குறாரு யாரு இவருடைய விழாவுக்கு தான் யார் வந்திருக்கா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க இவர் வருகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறார் அதை போய் எடுக்கிறாராம் இதை போய் எடுக்கிறாராம் தண்ணி மட்டு கொடுக்குறாராம் அப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் தேடுறாங்களாம் எங்க அந்த தாமஸ் அக்வினாஸ் ஆஃபீஸில் இருக்காருங்களோ அவர் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு அப்போ சொன்னாரு நான் தான் ஒரு யாரு நான் தான் அவரு எவ்வளவு பெரிய தாட்சியான உள்ள அந்த தாமஸ் அக்கியூனாஸ் இருந்ததுக்கு ஒரு சில வாழ்க்கை வசதிகள் நமக்கு கிடைச்சிட்டாக்க ஒருத்தரையும் யாரையும் மதிக்கிறதே கிடையாது சம்பளம் கொஞ்சம் ரெண்டாயிரம் ஏறிட்டாக்க ஒருத்தரையும் கண்டுக்கிறது கிடையாது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கையில் கிடைச்சாக்க ஒருத்தரையும் பவனிக்கிறது கிடையாது நான் என்ன தெரியுமா நான் எங்கே வேலை செய்கிறேன் தெரியுமா நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு தெரியுமா வாய மூடு ஆயமோட உன் மனைவியை பார்த்து நீ சொல்கிற வார்த்தைகள் உன் கணவனை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தைகள் உன் மாமனார் மாமியாரை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தைகள் உன் பெற்றோரை பார்த்து நீ கேவலமாக பேசுகிற வார்த்தை உனக்கு என்ன தெரியும் நீ படிச்சுக்கிறது பத்தாவதே ஃபெயிலு நான் என்ன தெரியுமா எவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிறேன் தெரியுமா நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உன் இதயத்தில் தாழ்ச்சி இல்லையே எது பிறப்பாரா எந்த இதயத்திலே தாழ்ச்சி இருக்கின்றதோ அந்த இதயத்தில் தான் என் ஆண்டவர் இயேசு பிறப்பார் ஆளுயா சோசியப்போ மரியாளுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்தது தாழ்ச்சியுள்ள இதயமாக இருந்துச்சு என்னைக்கு உங்க இருதயத்துல இருமாப்பும் கோபமும் வெறுப்பும் இருக்கின்றதோ நிச்சயமாக ஆண்டவர் இயேசு வரவே மாட்டார் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழாவை வெளியடையாளமா லைட் போட்டு கொண்டாடிடலாம் உள்ளத்தில் அவர் இருக்க மாட்டார் அல்லேலூயா 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 நீங்க நினைக்கலாம் நான் கட்டிய வீடு இது என் பையன் இன்னைக்கு என்ன பார்த்து பேசுறான் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது உங்களை தாழ்த்துங்கள் உங்களை தாழ்த்துங்கள் தாழ்த்து என் ஒப்பு கொடுங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சிடுச்சு இல்ல உன் தம்பிக்கு உங்க அப்பா கொடுத்துட்டாரு உங்க அக்காவுக்கு உங்க அண்ணனுக்கு உங்க அப்பா கொடுத்துட்டாரு உங்க அம்மா இவங்களுக்கு உங்க சின்ன பிள்ளைய அப்படி பாத்தான் பாத்துக்கிறாங்க என்ன கவனிக்கிறது இல்லை என்னும் என்ன நினைக்கணும் தெரியுமா எப்படி இருக்கு உங்க இதயத்துல நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த அன்பும் பாசமும் வாய்ப்புகளும் வசதிகளையும் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் இதயத்தில் எவ்வளவு பெரிய கோபம் வரும் இன்றைய நாள் என்ன செய்யணும் தெரியுமா நன்றி அப்பா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல நான் உட்கார்ந்து இருக்கிற என் சேர் எனக்கு நிரந்தரம் அல்ல நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த வேலை எனக்கு நிரந்தரம் அல்ல ஐயா நன்றி ஆண்டவரே என்னை தாழ்த்தி உன் பாத்துல ஒப்புடுன்னு சொல்லி சாந்தத்தோடு உங்களை தாழ்த்துங்கள் தேவன் தாமே குறித்த காலத்திலே உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற பொழுது நீங்கள் என்ன தெரியுமா திஸ் வேர்ல்ட் இஸ் டெம்பரரி நான் தற்காலிகமான உலகத்துல வாழறேன் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் நிரந்தர உலகத்திற்காக என்னை அவர் தயாரிக்கிறார் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் என் தேவன் தாமே இவங்களை ஆசிர்வதிப்பார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஐம்பத்து ஆறு முடியவுள்ள வசனங்களை வாசியுங்கள் அடையும் நாள் நெருங்கி வரவே வரவேலமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமுக்கு போகின்ற நோக்கோடு சமாரியா வழியாக பயணம் செய்கிறார்கள் எங்க போறாங்க எருசலேமுக்கு போறாங்க சமாரியா பட்டணம் வழியாக அவருக்கு கடந்து செல்கிறார்கள் இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து வராது பிரச்சனை அவர் என்ன இவங்களுக்கு பிடிக்கும் இவங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்புறம் சமாரியர்கள் கேள்விப்படுறாங்க ஏசு எருசலேமுக்கு போறாருன்னு சொல்லி எருசலேமுக்கு போறாரா ஆவுருன்னு சொல்லிட்டு சமாரியர்கள் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை திரும்பவும் இயேசுவுக்கு இடம் இல்லை உடனே இதை பார்த்து சீடர்கள் எல்லாம் கோபம் வருது கூப்பிடுறது யாரு வந்திருக்கிறது யாரு இறைவனுடைய மகன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார் இதை தெரியாம சமாரியர்கள் இப்படி சொல்றாங்களே இயேசுவுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்களே உடனே இயேசுவை பார்த்து சொல்றாங்க என்ன ஆண்டு உடனே வானத்திலிருந்து அக்கினியை விழ செய்து இந்த சமாரியா பண்ணத்தை முழுசும் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது யாரு இயேசுனுடைய சீடர்கள் இயேசுனுடைய சீடர்கள் உள்ளத்துல என்ன சாந்தம் இருக்குதா தாட்சி இருந்துச்சு அந்த நேரத்துல கோபம்தான் வந்துச்சு உடனே இயேசுவை பார்த்து அவங்க கேட்குறாங்க இப்போ கட்டளை இடுமாண்டவரே இப்போ வானத்தில் நெருப்பு இறங்கி உண்மை ஏற்றுக்கொள்ளாத சமாரிய பட்டணத்தை அழுத்து விடலாம் அப்போ ஆண்டவர் ஏசு வேதாசன் என்ன சொல்ல தெரியுமா ஆண்டவர் என்ன செஞ்சாராம் திரும்பி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் அக்கினியால சமாரிய பட்டணத்தை அவர் அழிக்கவில்லை என்ன செஞ்சாரு அவர்களை கடிந்து கொண்டார் செய்யக்கூடாதுப்பா அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உலகம் ஒரு டெம்பரரி நானும் கொஞ்ச காலந்த உலகத்துல இருக்க போறேன் நீங்களும் கொஞ்ச காலந்த உலகத்துல இருக்க போறீங்க அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் குடும்பத்துல உங்க மாமனார் உங்களை ஏத்துக்கல உங்க மாமியார் உங்களை ஏத்துக்கல உங்க கணவன் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உன் மனைவி உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய வேலையில வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா செட்டில் பண்ண உன் பையன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க உள்ளத்துல என்ன நடக்கும் எப்படி இருக்கும் தாட்சி வருமா இல்ல கோபம் வருமா ஆ கோபம் வரும் என்றா இந்த நாளில் ஒப்பு கொடுங்க அப்பா என் குடும்பத்தில் நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன் சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ளும் உமது இதயத்தை என கொடுங்க பகைவரை அன்பு செய்கிற இதயத்தை கொடுங்க நேசிக்கின்ற கிருபை எனக்கு கொடுங்க எல்லோரையும் மன்னிக்கிற இதயத்தை ஐயா மன்னிக்க மன்னிக்க அடுத்தவங்களை நீங்க மன்னிக்க 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 தான் நீங்க பெரியவர்களாக மாறுவீர்கள் பெரிய மாணவர்களே அழலுயா ஆலெலுயா இயேசுவை பாருங்கள் முதல்ல மரியா ஆட்சி உள்ளவராக இருந்தாங்க யோசியை பத்த உள்ளவராக இன்னைக்கு இயேசுவும் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் அழிக்க வேணாம் அவர்களை அழிக்க கூடாது பரவாயில்ல நம்ப போவோம்னு சொல்லிட்டு இயேசு கடந்து போகிறார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் தாட்சியும் மன இரக்கமும் உடையவன் இரக்கமும் தாட்சியும் உடையவன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார் ஆலெலுயா அப்ப இன்னைக்கு உங்க இதயம் ஒரு மரியாவின் இதயத்தை போல யோசேப்பின் இதயத்தை போல இயேசுவின் இதயத்தை போல மாறுகின்ற பொழுதுதான் உள்ளத்துல வருவார் இன்றைய நாளில் தியானித்துக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்கு மரியாளுக்கு சூசியப்பிற்கு இடம் இல்லை சொல்லும் பொழுது அவங்களுடைய இதயம் எப்படி இருந்தது சொல்றி இன்று அநேக பெற்றோர்களுக்கு வீட்டுல இடம் இல்லை தெரியுங்களா இங்க ஒரு முதியோர் இல்லம் இருக்கின்றது அந்த அவசியம் ஃபுல்லா இருக்குது முதியோர் இல்லம் அவங்களுக்குலாம் வீட்டில் யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா அவங்களுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களாம் செட்டில் பண்ணி அவனுக்கு வீட்டை கொடுத்துட்டு வெளியே போகணும்னு பையன் சொன்ன ஒரு வார்த்தையால் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் அந்த முதியோர்கள் இருக்கின்றாக அங்கே போய் திருப்பலி பொழுது எங்களுக்காக ரொம்ப வேதனையாக இருக்கும் ஒருத்தர் முகத்தில் கூட மகிழ்ச்சி இருக்காது ஒருத்தர் முகத்தில் கூட சிரிப்பு இருக்காது போதிக்கும் பொழுது கூட மேலே அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க உள்ளத்தில் இருக்கின்ற வருத்தம் நான் தள்ளப்பட்டவன் நான் தள்ளப்பட்டவன் என் புள்ள நான் பெத்தெடுத்த புள்ள என் வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டானே என்று சொல்லி வேதனையில இருக்கின்ற பெற்றோர்கள் ஏராளம் பேர் மருந்து மாத்திரம் வாங்க காசு இல்லைன்னு சொல்லி எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட கேட்க முடியுமா அவங்கள்ட்ட சம்பளம் இருக்கான்னு தெரியலையே என் பையன்கிட்ட காசு இருக்கான்னு தெரியலையே மருந்துக்கு எப்படி ஒரு நூறு ரூபா இருநூறு ரூபா கேட்க முடியும் அங்க இங்க கோயிலுக்கு போறதுக்கு நடக்க முடியலையே ஆட்டோவில் போகணுன்னா இருபத்தோருவா ஆகுதே அந்த இருபத்தி ரூபாய் எப்படி என் பையன்கிட்ட கிட்ட சொல்லி எத்தனை முதியோர்கள் எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கின்றார்கள் அநேக பெற்றோர்கள் வீதியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க பஸ்ல போ ஆட்டோல போகின்ற பொழுது சிகிநல்ல பாருங்க நல்ல மனிதர்கள் வயதானவர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க பிச்சைக்காரர்கள் கிடையாது வீட்டிலிருந்து பிள்ளைகளால் தள்ளப்பட்டவர்கள் சொந்த வீட்டுல இடம் இல்லாமல் பிளாட்பாரத்துல தூங்குகிற எத்தனையோ பெற்றோர்கள் ஒன்று எப்படி இயேசுவுக்கு வீடுகளில் இடம் கிடைக்கலையோ விடுதியில் இடம் கிடைக்கலையோ அதே போன்று இன்று பெற்றோர்களுக்கு சொந்த வீட்டுல இடம் கிடையாது அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே இன்று உங்கள் குடும்பம் எந்த நிலையில போயின்னு இருக்கு உங்க குடும்பம் உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் உங்க பெற்றோர்கள் ஒருவேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்க தெரியுமா ஆஃபீஸ் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அலைந்து திரிகிற மகனே உன் பெற்றோர் காலையில் சாப்பிட்டாங்களா மதியம் சாப்பிட்டாங்களா என் அம்மா என் அப்பா படுக்கு பசியோட ராத்திரில தூங்க போறாரா இல்ல அவர் ஏதாவது சாப்பிட்ட உனக்கு தெரியுமா கறி சோறு முட்டையும் வறுத்து வறுத்து சாப்பிட்றியே உங்க அம்மாவுக்கு ஒரு வேளை கறி சோறு நீங்க போட்டது உண்டா இருக்கிறதுலயே பழைய சோறா பார்த்து இது அவங்க சாப்பிட்டோம் சுட சுட வடிச்ச சோற நம்ம சாப்பிடுவோம் நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவோம் உன் தட்டில் முட்டும் வழிஞ்சு வெளியே வர அளவுக்கு இருக்குதே ஒரு நல்ல சாப்பாடு அப்பப்ப கொடுக்கறது உண்டா இதை நீ செய்யாமல் கிறிஸ்மஸ் என்ன பெரிய விழாவை நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள் வீதியிலே உங்கள் பெற்றோர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மாத்திர மருந்து வாங்க கஷ்டப்படுகின்ற பொழுது என் பையனை பார்த்து என் மருமகளை பார்த்து பசிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு முறை ஒரு உண்மையான நிகழ்வு ஒரு வீதி வழியாக ஒரு ஊழியக்காரர் சென்று கொண்டிருந்தார் அந்த வீட்டில் படார் படார்னு சத்தம் சத்தம் கேட்குது ஐயோ ஐயோ அடிக்காதப்பா என்னை அடிக்காதப்பா என்னை அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துச்சு இதை கேட்டு அந்த ஊழியக்காரர் உள்ளே போறாரு பையன் பெல்ட்டை கழட்டி அப்பாவை அடிச்சுன்னு இருக்கான் பையன் பெல்ட்டை கழட்டி அப்பாவை பலார் பலாரை அடிச்சுன்னு இருக்கிறான் என்ன விஷயம் நிறுத்துப்பா நிறுத்து எதுக்குவான் பையனை உங்க உங்க அப்பாவை இப்படி அடிக்கிறேன்னு சொன்னப்ப என்ன விஷயம்னு கேட்டதப்ப அவர் வேலைக்கு போயிருக்கார் வீட்டில் மருமகள் மட்டும் இருந்திருக்கா அப்போ இந்த மாமனை அப்பாவுக்கு பசி எடுத்திருக்கு மருமகளை பார்த்து கேட்டிருக்காரு பசிக்குதுமா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கூடு இதை கேட்டதுக்கு தான் மருமகள் வீட்டுக்கார வீட்டுக்கு வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்ததையும் உங்கள் அப்பா டைம் பிரகாரம் சாப்பாடு கேட்கறார் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது நான் துணி வைக்கணும் வீட்டை கழுவணும் அதை பார்க்கணும் பிள்ளைங்கள பயணம் நான் எப்படி அவருக்கு டைம்ல சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதையும் ஐயாவுக்கு கோபம் உச்சின்னு மேலே ஏறிடுச்சு அடிச்சு சாப்பாடு பசிக்குதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அடி வாங்குகிற பெற்றோர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க இதாவது பரவாயில்ல உங்க அப்பா இங்கே இருக்கணும்னா இல்ல நான் இருக்கணுமா நான் இருக்கணும்னா உங்க அப்பா இருக்கக்கூடாது உங்க அம்மா இங்கே இருக்கக்கூடாது உங்க அக்கா இங்க இருக்கூடாது இருக்கூடாது வெளியே போ கணவனுக்கு புத்தி மாறி போயிடுது இவ்வளவு வச்சிருக்கிறதா அவங்கள வச்சிருக்கிறதா பெத்தவங்களை பார்க்கறதா இவங்கள பார்க்கறதா தள்ளப்பட்ட பெற்றோர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் உனக்கு உண்மையான கிறிஸ்மஸ் விழாவாக இருக்க வேண்டும் என்றால் போய் கூட்டிட்டு வா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா உன் வீட்டிலிருந்து இருந்து வெளியனுப்பின அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா நீ பேசாமல் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா சோறு ஆக்கி போடுமா உங்க அப்பா அம்மா உங்களை புரியாதவர்களாக இருக்கலாம் உங்களை பார்த்து நல்ல வார்த்தை பேசாதவர்களாக இருக்கலாம் அவங்க பேசுறத கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் நீ போடுற சோறு அவங்களுக்கு போடல யாருக்கு போடுற என் தேவனுக்கு போடுகிறாய் என் தேவன் தாமே உங்களை நிச்சயம் நிச்சயமாக உயர்த்துவார் இப்படியும் பெற்றோர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் பிரியமானவர்களே அன்று இயேசுக்கு இடம் இல்லை இன்னைக்கு பெற்றோருக்கு சொந்த வீட்டிலே இடமில்லை மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் விடுதையில கூட இடம் இல்லை இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு முதியோர் இல்லத்தில் கூட இடம் இல்லை பிளாட்ஃபாரத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் சிக்னல்லையும் உறங்கி கொண்டு இருக்கின்ற பெற்றோர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே இன்றைக்கு அரசனுக்கும் அதே நிலைமை தான் இருக்குது ஆண்டிக்கும் அதே நிலைமை தான் இருக்கு நம்ம நம்ம சமுதாயத்தில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது பைபிள்ல இது நடந்துருக்கு எங்க நடந்திருக்கு தெரியுமா ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் தாவிதனுடைய மகன் அப்சலோம் தாவிதனுடைய மகன் அப்சலோம் இந்த அப்சலோம் பெரியவன் ஆன பொழுது தாவீது வந்து பெரிய அரசன் தாவித தாவிதை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல அவர் எப்படியெல்லாம் போர் செய்து இஸ்ராயல் நாட்டை மீட்டெடுத்து இஸ்ராயல் தேசத்தை ஒன்று ஒன்று கட்டினார் ஒரு அரசனாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அப்படி இருந்த ஒரு அரசன் இஸ்ராயல் நாடு முழுவதும் ஒரு அமைதியை நிலைநாட்டுகிற அந்த அரசன் வீட்டில் இருக்கின்ற பொழுது அப்சலம் நினைக்கிறான் அடுத்து அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் அரசனாகணும் அப்பாவுக்கு நான் தான் அரசனாகணும்னு சொல்லிட்டு பதவி ஆசை கொண்டு அவன் போய் நகர வாயில நின்று இருப்பானான் அப்ப அரசனுக்கு அரசனை பார்க்க வருகிற ஒவ்வொரு பிரச்சனையையும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்கப்பா போற அரசர் தாவீதியாக சந்திக்க போற அவர் என்னப்பா உன் பிரச்சனை தீர்க்க போறாரு நான் மட்டும் அரசனா இருந்தாக்க இந்த நாடு எப்படி இருக்கும் உன் பிரச்சனை இப்பயே தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதவி ஆசையால் அப்சலம் அப்படி செய்தான் இப்படியாக பேசி 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 இஸ்ராயல் மக்களுடைய பலருடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான் அப்சலோம் பையங்கிட்ட இருந்து உயிரை காப்பாத்துறதுக்கு தாவிது அரசர் அப்சலமிட்ட இருந்து உயிரை காப்பாத்துறதுக்கு அழுது கொண்டு தலையில துணியை போட்டுக்கிட்டு ஒளிவ மலையை நோக்கி அழுது கொண்டே போனார் என்று விவிலியத்தில் சொல்லுது யாருக்கு தாவீது தாவிது அந்த நேரத்தில் அவர் தாவியுடைய இதயம் எப்படி இருந்துச்சு கோபம் வந்துச்சா பையன் மேல வெறுப்பு இருந்துச்சா பையனை திட்டினே போனாரா தன்னுடைய சொந்த மகன் என்று சொல்லி தாவீது அரசர் அவன் மீது எந்த கோபமும் படம் இல்லை அரண்மனையை விட்டு விட்டு காட்டுக்கு ஓடி போறாரு இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பெருந்தன்மையோட கட்டண வீட்டை பையனுக்குன்னு விட்டுட்டு வெளியெடுத்து கிளம்பிடுறாங்க என் பையன் நல்லா இருந்தா போதும் என் பொண்ணு நல்லா இருந்தா போதும் எனக்கு எந்த பிரச்சனைலாம் பரவாயில்ல பரவாயில்ல நான் சமாளிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு தாட்சியோடு சாந்தத்தோடு போகிற பெற்றோர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள் ஆலெலுயா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பெற்றோருக்கு மூத்தம் வந்து பெங்களூரில் பெரிய வேலை பெங்களூரில் பெரிய வேலையில் அங்கே செட்டில் ஆகியிருந்தார் இளைய பையன் சொந்த ஊரோட அங்கே இருந்தார் அப்போ மூத்தவருக்கு கல்யாணம் ஆகி பெங்களூரில் போனப்போ அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்பா இறந்துட்டார் அம்மாவை மட்டும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வா வந்து என் பிள்ளைய பார்த்துக்கான்னு சொல்லிவிட்டு அவங்கள பெ பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்போ இந்த வயதான இந்த அம்மா பெங்களூருக்கு போகிறாங்க மூத்த பையனுடைய வீட்டுக்கு பதினஞ்சு வருஷம் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் ஆனது முதிய மூத்த பையனுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைய வளர்க்குறதுனா எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு அப்ப இந்த அம்மா இருந்து ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி பதினஞ்சு வருஷத்துல பதினஞ்சு வருஷத்தில் பய பசங்கள் எல்லாம் பத்தாவது படிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா தேவையா என்ன சொல்லிட்டான் சரிம்மா இத்தனை வருஷமா என் வீட்டில் இருந்துட்ட தம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு அவங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க அம்மா போறாங்க சொந்த ஊருக்கு வராங்க கிராமம் அந்த கிராமத்தில் தம்பி வீட்டுக்கு வராங்க தம்பி என்ன மாலை போட்டு அம்மா வரவேற்பான் பதினஞ்சு வருஷமா என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு உனக்கு தெரியல அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு மூத்த பையன் மூத்த பையன் சொல்லிட்டு மூத்த பையனுக்கு இவ்வளோ வேலையை செஞ்சேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இத்தனை வருஷமா நான் ஞாபகத்திலே வரலையா போ வெளியேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேந்தையே வெளியே அனுப்பிட்டாங்க மருமகளும் சின்ன பையனும் இந்த அம்மா வயசான அந்த பாட்டி கோயில் கிறிஸ்துவ பிள்ளை கோயிலில் கோயில் மண்டபத்தில் தூங்கின்னு

பிள்ளைக்கு என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துமஸ் டைமத்தில் கொட்டி அவன் கொட்டுவனா கொட்டும் அவங்க வீட்டில் கிறிஸ்தவ பெருமக்களே இந்த நாள் ஆண்டவர் ஆண்டவரேசு உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க குடும்பத்தில் எந்த நிலை என்று அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே உங்களுக்கு இடமில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது தாட்சியோடு உங்களை தாழ்த்துங்கள் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் ஒரு காலமும் சொல்லாதீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க இந்த வீட்டில் உங்களுக்கு இடமில்லை சொல்லாதே என் தாமே உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதமான விழாவாக இருக்கணும் சொன்னாக்க நீ வீட்டை விட்டு அனுப்பின அத்தனை பேரையும் வீட்டு கூட்டிட்டு வா இயேசுவும் கூடவே வருவார் அலெலுயா வாசற்படியில் நேர்கின்றார் உன் கதவை தட்டுகிறார் வாசற்படி இடமுண்டோ உன்னுள்ள இடமுண்டோ 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 உள்ளத்தில் இடமுண்டோ இடமுண்டு இடமுண்டு என்னுள்ள இடமுண்டு உள்ளத்தில வாங்கப்பா நாங்கள் இந்த பிள்ளைகளை நிறைய வாசற்படியில் நேர்கின்றார் என் கதவை தட்டுகிறா வாசற்படியில் நேர்க்கின்றார் புத்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் புத்தகம் அதிகாரம் நான்காவது வசனம் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது பனிரெண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அது ரியலையா மகன் யோசேப்பு இந்த யோசேப்பை யாக்கோபு அதிகமாக அன்பு செய்தான் இந்த யாக்கோபுக்கு பல வண்ண அங்கியையும் தச்சு கொடுத்தான் மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்தானா இல்லை யாரும் கொடுத்தான் சின்ன பிள்ளைங்களுக்கு இதை மற்றவங்கள பார்த்து என்ன அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா உனக்கு ட்ரெஸ் இல்லை சின்ன பையனுக்கு ட்ரெஸ் உனக்கு இடம் இல்லை சின்ன பையனுக்கு இடம்னு சொல்லும்பொழுது மற்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன வரும் சாந்தமும் தாட்சியும் வரும் எவ்வளவு கோபம் வந்துச்சுனாக்க இவனை ஒழிச்சு கட்டணும் இவன் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா நமக்கு ஒண்ணுமே செய்ய டிக்கெட்டும் இவன் மாட்டாரு கோவப்படுறாங்க என்ன செய்யறாங்க இந்த செய்தி வாசித்து முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்கள் ஒரு முறை யோசிப்பு அண்ணன்மார்களை பார்க்க வருகின்ற பொழுது அண்ணன்மார்கள் ஆடு மேய்ச்சின்னு இருக்காங்க அந்த இடத்துல யோசிப்பு வருகின்ற பொழுது தூரத்துல வரும்போதே அண்ணங்காரங்க பாத்துறாங்க வராம்பார் நம்ம யாரு தம்பி தவறோம் பாரு கனவு கான்றவன் அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை தூக்கி கிணத்துல தூக்கி போடுறாங்க அப்புறம் இஸ்மாயிலுக்கு வித்து போடுறாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு சொந்த தம்பியை கொல்ல நினைக்கிறார்கள் சொந்த தம்பியை இருபது வெள்ளிக்காசுக்கு வித்து போடுகிறார்கள் என்று அநேக வீடுகளில் உடன் பிறப்புகளுக்கு இடம் கிடையாது கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிக்கு சொந்த வீட்டிலே இடம் கிடையாது இன்று அநேக பெற்றோர்கள் கூட ஒரு பிள்ளைய அதிகமாக நேசிப்பாங்க இன்னொரு பிள்ளையை விட்டுடுவாங்க நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு இதுதான் இதுதான் என் பிள்ளை என் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தான் என் பிள்ளை அவன் அவங்க அது அவன் என் பிள்ளை கிடையாது அவன் மேல பாசம் வைக்கிறதும் கிடையாது பெற்றோர்கள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னாக்க யார் அதிகமாக நேசிக்கணும் யாரை கம்மியாக நேசிக்கணும் ஒரு சில பேர் அவங்க சொல்றாங்க இது அப்பா புள்ள இது அம்மா புள்ள வர விருந்தாடி கூட இதுக்கு வத்தி வைப்பாங்க என்ன உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்பா பிடிக்கும்னு சொன்னால் அன்னைக்கு ராத்திரி சோறு கிடைக்காது அம்மா கொடுக்க மாட்டாங்க உனக்கு அப்பா தானே பிடிக்கும் போய் ஹோட்டலில் வாங்கி தின்னு அம்மா அனுப்பிவிடுவாங்க அம்மா தான் பிடிக்கும்னா ஸ்கூல் ஃபீஸ் அப்பா கட்ட மாட்டார் இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்க செய்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுனாக்க ரெண்டு பிள்ளைகளையும் சமமாக அன்பு செய்யது உங்களுடைய கடமை பிரியமானவர்களே அழலுயா அவர்களை நீங்க பிரித்து காட்டி பேசுகின்றீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே பகை உண்டாகும் அவர்களுடைய இதயத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு இடம் கிடைக்காது அண்ணன் காரண தம்பி நேசிக்க மாட்டான் தம்பி காரனை அண்ணன் நேசிக்க மாட்டான் அக்காவுக்கு தங்கச்சி வீட்டில் இடம் கிடையாது தங்கச்சி அக்கா வீட்டில் உடன் பிறப்புகளுக்கு இன்று வீட்டில் இடம் கிடைக்கிறது கிடையாது அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த யோசேப்பு விற்கப்படுகிறான் பாசமாக வளர்க்கப்பட்டவன் அப்பாவுடைய பாசத்தோடு அம்மாவுடைய பாஸ்வேர்டு வளர்க்கப்பட்டவன் வண்ண ஆடைகளை வாங்கி கொடுத்தவன் அடிமையாக வேலை செய்கிறான் கொத்தடிமையா வேலை செய்றான் மண்ணு தூக்கி வேலை செய்றான் கல் தூக்கி வேலை செய்றான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கதறி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறான் அப்பா என்னை என் துன்பத்தை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான் இந்த யோசேப்பினுடைய இதயத்துல கோபம் இருந்துச்சா இல்ல தன் சகோதரர்களை மன்னிக்கின்றான் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னிச்சு அவர்களுக்காக ஜெபிக்கிறான் இந்த அந்த எகிப்து நாட்டில் ஆளுநராக அந்த யோசிப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார் அலிலுயா அப்போ இந்த பத்து சகோதர்கள் வருகிறார்கள் இந்த பத்து பேரையும் பார்த்து யோசிப்பு என்ன செய்கிறான் என்ன இருபதுக்கு வெள்ளி காசுக்கு வித்து போட்ட டிக்கெட்டு வருது என்ன பாழுங்கனதுல தள்ளி போட்ட டிக்கெட்டு வருதுன்னு சொல்லிட்டு யோசிப்பு என்ன கோவப்பட்டானா அவளுக்கு ரெண்டு மடங்கு தானியத்தை கொடுக்குறான் ஆசீர் காசையும் சேர்த்து அதுக்கு சாக்கிலே வச்சு அனுப்புகிறான் அப்புறம் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்த நாடு பஞ்சம் இருக்குது வந்து அவங்க குடும்பம் பாதுகாக்கிறான் உங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் தாமே என்னை இப்படியாக செய்தார் உங்க அக்காவுக்கு பத்து பவுன் போட்டு உனக்கு அஞ்சு பவுன் போட்டு உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா எப்படி இருக்கும் உங்க இருக்கும் உங்க அக்காவை பார்த்தா உனக்கு சந்தோஷம் வருமா உங்கள் அக்காவை நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சுட்டு உன்னை கவர்மெண்ட் காலேஜுக்கு உங்கள் அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி இருக்கும் உள்ளத்தில் தாட்சி வருமோ சாந்தம் சமாதானம் அமை அன்பு அமைதி வருமோ உங்கள் இதயம் அப்படி இருக்கும் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே உங்கள் அக்கா கூட பிறந்த அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தம்பி தங்கச்சி இவர்களை அன்பு செய்யுங்கள் என் தேவன் தேவன்தாம் உங்க இதயத்தில் வந்து பிறப்பார் உங்களுக்குரிய உங்களுக்காக மறுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தேவன் கொடுப்பார் யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டுச்சு அவன் வாழ்க்கையில் ஏதா கொஞ்சம் குறை இருந்துச்சா பின்னாடி ஆளுநனாக இருக்கின்றான் ஆளுநனாக உயர்த்தப்பட்டான் கொஞ்சம் காலம் கஷ்டம் வந்துச்சு கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டான் சிறையில் கஷ்டப்பட்டான் வேதனைப்பட்டான் இப்படிப்பட்ட வேதனைகள் வருகின்ற பொழுது அடைச்ச நம்ம எப்படி இதுக்கு நல்ல மனுஷனா இதுவரையும் வாழ்ந்து என்ன ப்ரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு குடிப்பணத்துக்கு அடிமை போனானா இல்ல இல்லை புத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பை பாவம் செய்ய அழைக்கிறார் அப்ப பாவம் செய்தாரா இந்த யோசேப்பு இல்லை அந்த யோசேப்பு நினைச்சிருக்கலாம் புத்திபா என்னுடைய தலைவனுடைய மனைவி ஒருவேளை அவளோட நான் பாவம் செய்துவிட்டால் விட்டால் அவள் முதமாக எனக்கு சிவார்ஜி பண்ணி எனக்கு பெரிய வேலை உயர்வு கிடைச்சிடும் நானும் ஓஹோன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு பன்றி கூட்டை தேடி அவன் போகவில்லை ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே நம்பி பரிசுத்தவனாக வாழ்ந்தான் ஆளெலுயா 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 ஒரு வீட்டில் ஒரு கணவனுடைய மனைவி இறந்து விட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தை அந்த பொழுது சரி எப்படி பிள்ளைகள்லாம் வளர்ப்பது என்று சொல்லி இவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் இன்னொரு பெண்ணை இவர் மணந்து கொண்டார் அந்த பெண்ணு வந்து இந்த பிள்ளைகளை சரியாக கவனிக்கவில்லை இந்த பெண் பிள்ளையை சரியாக கவனிக்கவில்லை சித்தி கொடுமை தாங்க முடியாமல் இந்த பிள்ளை நல்ல வாலிப வயசான பொழுது வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு இந்த வீட்டில் நான் இனிமையான இருக்கிறதோட வெளியே போய் எங்கே பிச்சை எடுத்தா நான் வாழலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு கடைசியில் இங்கே போய் எங்கேயுமே இடம் கிடைக்காம விபச்சார விடுதியில் போய் தஞ்சம் புகுந்துருச்சு விபச்சார விடுதியில் போய் இவங்களாவது எனக்கு சோறு போட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏழு வருஷம் விபச்சார விடுதலை தங்கி எலும்பும் தோலும்மா அந்த பிள்ளை போச்சு ஒரு நாள் நினச்சிச்சு அட நம்ம அப்பா இப்படி நம்மளை கவனிச்சிருக்காங்க நம்ம சித்தி நம்மளை கவனிக்கலாம் கூட சித்தி கொடுமை எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம மேலே பாசமாக தானே இருந்தாங்க அப்படி என்று சொல்லி அப்போதான் இந்த பிள்ளைக்கு பூத்தி வந்துச்சு விபச்சார விடுதி விட்டு ஏழு வருஷம் பொறுத்து வீட்டுக்கு வரா எலும்பும் தோளுமா சீரழிஞ்சு வாழ்க்கையை நாசப்பட்டு அப்பா வீட்டை தேடி அந்த பிள்ளை வருகிறார் அப்பா அந்த பிள்ளை மகளை ஏற்றுக்கொள்கிறார் மறுவாழ்வு கொடுக்கின்றார் அந்த மகளை நல்லா படிக்க வைக்கிறார் நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்கிறார் அழிலுயா அழிலுயா இன்று அநேக பிள்ளைகள் ஒரு சில நேரங்களிலே தவறான முடிவை எடுத்து விடுகிறார்கள் உட்ல ஒரு சில பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் இதுபோல பிரச்சனை இருக்கின்ற நேரத்துல நீ ஆண்டவரை தேடுகின்றாயா இல்லை உன் வாழ்க்கையை நீயே தேடிக்கொள்கின்றாயா அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே ஊதாரி மைந்தன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களையா அந்த ஊதாரி மைந்தன் பன்றிக்கூட்டை சென்று அடைந்தான் பன்றிக்கூட்டில் இருக்கும் போழுதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு அப்பா வீட்டில் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டு நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அப்பொழுது அவன் புத்தி வந்து அவன் சொல்கிறான் என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவான்னு சொல்லி தேடி வருகிறான் யாரை தேடி அப்பாவை தேடி அழை அவன் உள்ளத்தை சொல்கிறான் என் அப்பாவை முன்னாடி மண்டிட்டு சொல்லுவான் அப்பா உமக்கு எதிராகவும் வாணகத்துக்கு எதிராகவும் நான் தவறு செய்தேன் என்னை மன்னியும் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவன் கிளம்பி போகிறான் போய் அறிக்கை இடுகிறான் என்ன நடந்தது அந்த அப்பா இருகரம் விரித்து அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு மகனாக மீண்டும் அவனை ஏற்றுக்கொள்கிறார் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே இந்த திருவருகை காலம் எழுந்து அப்பா வீட்டுக்கு போற காலம் அலிலுயா உதயத்தில் ஏசு பிறக்க வேண்டும் என்றால் நீ எதை விட்டு ஓடி வந்தையோ திரும்பி போ திரும்பி போ உங்க அப்பா வீட்டுக்கு போ உங்க மாமனார் வீட்டுக்கு போ மாமியார் வீட்டுக்கு போ உன் கணவன் வீட்டுக்கு போ உன் மனைவி வீட்டுக்கு போ என் தேவன் தாமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார் ஆளா மனைவியோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் தஞ்சம் புகுந்துடாதீங்க பக்கத்து வீட்டுக்கார நல்லா சோறு போடுவான்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டை விட்டு போயிடாதீங்க ஐயா அநேக பேர் விபச்சார விடுதி தேடி போற காரணம் என்ன தெரியுமா வீட்டில் அன்பு கிடைக்கல மனைவி அன்பு செய்வதில்லை கணவன் அன்பு செய்வதில்லை என்று சொல்லி குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள் விபச்சார விடுதிகளை தேடி போகிறார்கள் நீ தேடுகிற நிம்மதி மட்டும்தான் அதை கொடுப்பார் சொந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறான முடிவை நீங்க எடுத்திருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவரிடம் இதய கதவை வை சொல்லு அப்பா நான் திரும்பி உங்ககிட்ட வரேன்பா உண்மை தேடி வருகிறேன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க இதயத்தில் வந்து பெரு மீண்டும் நீங்க பிறக்கணும்ப்பான்னு சொல்லி ஜீவீங்க என் தெய்வம் வந்தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆளெலுயா ஆளெலுயா தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சுருக்கமாக சொல்லுகிறேன் யாக்கோபு தன் அண்ணன் எசாவை இருமுறை ஏமாற்றுகிறான் யாக்கோபு தன்னுடைய அண்ணங்காரர் எசாவை ரெண்டு முறை ஏமாற்றுகிறான் எசாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு என் தம்பியை நான் தீர்த்து கட்டினா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு அவனை கொல்லுவதற்கு சமயம் தேடி அலைகின்றான் யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான் அங்க இருபது வருஷம் யாக்கோபு வேலை செய்றான் லாபானுக்கு எத்தனை ஆண்டுகள் வேலை செய்கிறான் இருபது ஆண்டுகள் வேலை செய்கிறான் அன்னங்காரனை ரெண்டு தடவை ஏமாத்தினதால வீட்டை விட்டு ஓடி போகின்ற ஒரு நிலை இந்த லாபான் யாக்கோபை பத்து முறை ஏமாற்றினான் பத்து முறை இவன் எத்தனை முறை ஏமாத்தினான் ரெண்டு தட இவனுக்கு எத்தனை கிடைச்சிச்சு

எல்லா மனைவி பிள்ளைகளும் கூட்டிட்டு கொண்டு திரும்பி வருகிறான் யாரை அன்னங்காரனை பார்க்கறதுக்கு இருபது வருஷம் பொறுத்து யசாவை பார்ப்பதற்காக யாக்கோபு வருகிறான் அப்ப தம்பியை பார்க்கறதுக்கு யசாவும் கிளம்பி வருகிறான் ரெண்டு பேரும் வராங்க அப்ப யாக்கோபுக்கு பயங்கர பயம் ஆயிடுச்சு அண்ணனை பார்க்க போறோம் அவனை ஏமாத்திட்டோம் ரெண்டு முறை ஏமாத்திட்டோம் தலைச்சல் உரிமையை ஏமாத்திட்டோம் அவன் சொத்தெல்லாம் எல்லாம் ஏமாத்திட்டோம் அண்ணங்கார என்ன என்ன செய்வானோ திரும்ப ஏத்துக்குவானோ அப்படி என்ற மனநிலையோடு வரான் தூரத்தில் எசா அண்ணனை உடனே எசாவே இறங்கி ஏழு முறை அவனை வணங்குகிறான் அவன் தூரத்தில் வரும்போது ஏழு முறை வணக்கம் செலுத்துகிறான் கிட்ட பேரும் கட்டி பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தரை முத்தம் கொடுத்து கொண்டார்கள் என்று பைபிள் சொல்லுது அண்ணன் தம்பியை மன்னிக்கிறான் அழலுயா இன்று அநேக பேருக்கு சந்தேகம் நான் திரும்பி போனா என் வீட்டுக்காரன் என்னை ஏத்துக்குவானா நான் திரும்பி போனா என் மனைவி என்னை ஏத்துக்கொள்வார்களா நான் திரும்பி போனா என் பையன் என்னை ஏற்றுக்குவானா நான் திரும்பி என் வீட்டுக்கு போனா என் பொன் பொண்ணு என்னை ஏற்றுக்குவாங்களா எங்கள் அக்கா என்னை ஏற்றுக்குவாங்களா என் தங்கச்சி என்னை ஏற்றுக்குவான்னு சொல்கிறேன் அநேகருடைய உள்ளங்கள்ல சந்தேகம் கூட வரலாம் இருந்தாலும் நீ நம்பி போ ஒருவேளை அந்த ஊதாரி மைந்தன் நினைச்சிருந்தா நான் திரும்பி போனேன் எங்கள் அப்பா என்னை கொன்னே போயிடுவார் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவார் அப்படிப்பட்ட சுரியனுக்கு வேணாம் இங்கேனா செத்து போனா பரவாயில்ல நான் நினைச்சானா நம்பினான் ஆண்டவரின் இரக்கத்தை நம்புங்கள் ஆண்டவருடைய காலம் காலம் இந்த இயேசு பிறப்பின் ஆண்டவர் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்றால் தன் ஒரே மகனை உலகிற்காக பலி கொடுத்தார் அழிலுயா அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் ஒருவரும் வீண் போகாதபடியாக ஆண்டவர் தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அந்த அற்புத திருவிழா இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அலிலுயா அழிலுயா அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விழாவாக மாற வேண்டும் என்றால் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் என் தேவன் தாமை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவோமா இயேசு உன்னை இடம் இடமுண்டோ மகனே உன்

உன்னைவர்களை துணை க வருகின்றா உதவிடும் கரத்தை பீட்டுகிறீரா உதவிடும் கரத்தை பீட்டுகீராத்தில் வாழ மகனே பொத்தில் ஒன்னை தேவிழா மகள இடம் ஒன்று மகனை சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திரு உனக்காக சிலுவை மரண திரு துணக்காக உன் சுமந்து உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே எங்கள் இதயத்தை தேடுகின்ற இந்த நாளில் எங்கள் இதய கதவை திறந்து வைக்கிறோம் அப்பா என் ஆண்டு எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எல்லா விதமான வெறுப்புகள் கோபங்கள் எரிச்சல்களை என் தகப்பனே எடுத்து மாற்றும் அன்னை மரியாளுடைய இதயம் எப்படி ஒரு தாட்சியான இதயமாக இருந்ததோ யோசேப்பனுடைய இதயம் எப்படி ஒரு தாட்சியான இதயமாக இருந்ததோ அதே போன்று எங்களுடைய இதயத்தையும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தால் நீங்கள் தாமே நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஐயா இந்த வல்லமையால் எங்களை நிரப்போம் ஆண்டவரே அக்கினியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்பா எங்களை இதயத்தை இந்த நாளில் நீங்க மாற்றுங்க இதய கதவை திறந்து வைக்கிறோம் அப்பா இந்த திருவருகை காலம் எங்களுக்கு ஒரு நல்ல தயாரிப்பின் காலமாக அமையும்படி செய்யும் இந்த கிறிஸ்மஸ் விழா என் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஐயா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும் குடும்பத்தில் இருக்கின்ற வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே நாமத்தால் ரத்தத்தால் வார்த்தையால் எங்களை முத்திரையிட்டு இந்த நாளில் நீங்கள் பாதுகாத்துக் கொள் நாமத்தால் செபிக்கின்றோம் நல்ல பிதாவே